வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 7வது பாடம் அளவியல் எடுத்துக்காட்டு 7-2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உருளை, அந்த உருளையோட வளைபரப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 88 சதுர சென்டிமீட்டர். அந்த உருளையோட உயரம் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், விட்டம் கண்டுபிடிக்கணும். விட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆரம் தெரியணும். முதல் நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அந்த வரக்கூடிய ஆரத்தை இரண்டை கொண்டு பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், விட்டம் கிடச்சிரும். சரியா, முதல்ல நம்ம ஆரத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க, உருளையோட உயரம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 14 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிட்டோம். இந்த உருளையோட ஆரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் R=, கேள்விக்குறி போட்டாச்சு. உருளையின் வளைபரப்பு அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 88 சதுர சென்டிமீட்டர். இந்த 88 நமக்கு நம்ம எதுக்கு சமப்படுத்தணும் அப்படின்னா, உருளையோட வளைபரப்பு ஃபார்முலாவுக்கு நம்ம சமப்படுத்தணும். உருளையின் வளைபரப்பு என்ன ஃபார்முலா, 2πRH. இதான் என்னது, உருளையின் வளைபரப்பு. இந்த ஃபார்முலாவுக்கு எதை நம்ம சமப்படுத்தணும், 88 சமப்படுத்தணும். இதில் பாருங்கள், இந்த 2 அப்படி வந்துடும், பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆரம், ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே வந்துடும் பெருக்கல் ஹச்சு, ஹச்சோட மதிப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 14 = 88. இதை சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஆரம் கிடைக்கும். சரியா, இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு ஆரம் மட்டும்தான் வேணும் இல்லையா, அப்போ R = 88. இது என்னது, 2/1 அர்த்தம், இது 14/1 அர்த்தம். இது எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போகிறோம், பெருக்கலில் தான் இருக்கும், ஆனால் எப்படி மாறிடும், தலைகீழாக மாறிடும். 2/1 எப்படி மாறும், 1/2 மாறும் பெருக்கல். 22/7 வலது பக்கம் வந்துச்சுன்னா 7/22 மாறும். அதுக்கடுத்து இந்த ஆரம் இங்கே தான் இருக்குது. 14/1 அர்த்தம், வலது பக்கம் வந்துச்சுன்னா எப்படி மாறும், 1/14 மாறும். சரியா, இப்போ பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ணலாமா, 1/7 2/14 பாருங்கள், 1/2 2/4 8 4/2 8 திரும்பியும், 1/2 2/4 2/4 22/22 கேன்சல் பாருங்கள், இங்கே எல்லாமே கேன்சல் ஆகுது, மிச்சம் என்ன இருக்குது, 1/1 இது மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆரம் எவ்வளவு, 1 சென்டிமீட்டர் ஆரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உருளையின் விட்டத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் உருளையின் விட்டம் = 2R. விட்டம்னா என்னது, ஆரத்தை ரெண்டை கொண்டு பெருக்கணும், = 2R. ஆரோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 1 2 பெருக்கணும், 2 சென்டிமீட்டர். அப்போது தரப்பட்ட உருளையின் விட்டம் எவ்வளவு, 2 சென்டிமீட்டர். சரியா, என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க, உருளையின் விட்டம் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.